மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தலைமையில் இன்று நடைபெற்ற திஷா கூட்டத்தில் பங்கேற்று மக்கள் பிரச்சனைகள் குறித்து பல்வேறு கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைத்திருக்கிறேன். குறிப்பாக விவசாய பணிகளுக்கான குறைந்தபட்ச கூலியை ரூபாய் 800 உயர்த்தி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். அண்டை மாநிலமான கேரளாவில் பெண்களுக்கு வழங்குகிற குறைந்தபட்ச ஊதியம் தமிழ்நாட்டில் வழங்கப்படுகிற ஊதியத்தோடு ஒப்பிடுகிற போது தமிழ்நாட்டில் கேரளாவில் வழங்குவதை போல பாதியளவுதான், கேரளாவில் வழங்கப்படும் ஊதியத்தில் பாதியளவுதான் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே அண்டை மாநிலம் கேரளாவில் பெண்களுக்கு எவ்வளவு குறைந்தபட்ச கூலி வழங்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலும் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறேன். பள்ளிகளை மேம்படுத்தும் பணியில் தமிழ்நாடு அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது. இது பாராட்டுதலுக்குரியது. அதேவேளையில் ஆசிரியர் பற்றாக்குறை என்பது பெரும் பிரச்சனையாக முன்வைக்கப்படுகிறது. எனவே ஆசிரியர் பற்றாக்குறையை சரி செய்யக்கூடிய வகையில் ஆசிரியர் நியமனங்களை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறேன். ஊரகப்புறங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட எல்லா மருத்துவமனைகளிலும் கண் குறைபாடு நோய்க்கான சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் கண் சிகிச்சை பிரிவுகளை உருவாக்க வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறேன். கொரோனாவுக்கு பிறகு மனச்சிதைவு நோய்க்கு 10% பேர் அகில இந்திய அளவில் ஆளாகியிருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. அது இந்திய ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரம். ஆகவே அனைத்து மருத்துவமனைகளிலும் மனநல மருத்துவர்களின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும், மனநல ஆலோசனைகள் வழங்குகிற மையங்களை கூடுதலாக உருவாக்கிட வேண்டும், அதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறேன். அது மட்டுமில்லாமல் சென்னை பெருநகரத்தில் வீடற்றவர்கள் லட்சக்கணக்கிலே இருக்கிறார்கள். காசிமேடு பகுதியிலே மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். நொச்சி நகரிலே சுனாமியின் போது பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் வீடு பெற முடியாத நிலையிலே அவதிப்படுகிறார்கள். இதை கணக்கிலே கொண்டு கருத்திலே கொண்டு அரசு வீடற்றவர்களுக்கு வீடு வழங்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் கட்டி முடிக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளிலே வீடு ஒதுக்கப்பட்டாலும் கூட 6.5 லட்சம் ரூபாய் அவர்கள் செலுத்த வேண்டும் என்கிற வரையறை அவர்களுக்கு பெரும் சுமையாக இருக்கிறது. அதனால் வீடு ஒதுக்கப்பட்ட நிலையிலும் கூட அந்த வீட்டுக்கு போக முடியாத நிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவதிப்படுகிறார்கள். எனவே அந்த வரையறையை தளர்த்த வேண்டும், அவர்களுக்கு வீடு கிடைப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறேன். வளசரவாக்கம் அஜித் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நீதிமன்றம் வழிகாட்டிய நிலையிலும் கூட அவர்களுக்கு பட்டா வழங்கப்படாமல் உள்ளது. அவர்களுக்கு பட்டா வழங்கவும் அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதுபோல் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம், அதற்கு குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாயாவது ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யாவிட்டாலும் கூட மாநில அரசு பொறுப்பேற்று பற்றாக்குறை நிதியை மாநில அரசே ஏற்றுக்கொண்டு
குறைந்த பட்சம் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகளை கட்ட முன்வர வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். இன்னும் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அரசு அவற்றையெல்லாம் கனிவுடன் பரிசீலிக்கும் என்று நம்புகிறோம். நாளை எனது பிறந்த நாள். அதையொட்டி முதல்வர் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றேன். அப்போது ஒரு முக்கியமான கோரிக்கையையும் நான் முன்வைத்தேன். கால்நடை மருத்துவர்களின் கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கை. எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்களுக்கு இணையாக அவர்களுக்கு தகுதி உயர்த்துவதும் சம்பளம் உயர்த்துவதும் முருகேசன் கமிட்டியின் பரிந்துரையாகும். அதை பரிசீலிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறேன். அதேபோல் மகளிர் உரிமை தொகையை அனைத்து பெண்களும் பெறக்கூடிய அளவுக்கு, பெரும் அளவில் பெறக்கூடிய அளவுக்கு அந்த வரையறைகளை சற்று தளர்த்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறேன். 1 கோடிக்கு மேலானவர்கள் இதில் பயன்பெறுவார்கள் என்று மகிழ்ச்சியோடு முதல்வர் அவர்கள் தெரிவித்தார். நான்குநேரியில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேற்று நான் சந்தித்து ஆறுதல் கூறினேன். குறிப்பாக மருத்துவமனையில் சந்தித்தேன். அரசு மிக தரமான மருத்துவத்தை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக சின்னதுரையின் கை மற்றும் கால்களில் நரம்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தசை நார்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. ஸ்டான்லி மருத்துவமனையிலிருந்து தலைசிறந்த அறுவை சிகிச்சை வல்லுநர்கள் 3 மருத்துவர்களை அழைத்து பல மணி நேரம் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து மிக சிறப்பான முறையிலே அவர் மீண்டும் இயல்பாக இயங்கக்கூடிய வகையிலே மருத்துவம் வழங்கப்பட்டு வருவதை அந்த மருத்துவமனை முதல்வர் மருத்துவர் ரேவதி அவர்கள் விளக்கி சொன்னார். அந்த குடும்பத்தினருக்கு அரசு பாதுகாப்பை வழங்க வேண்டும். அங்கே அவர்களால் குடியிருக்க முடியாது என்று அச்சப்படுகிறார்கள். எனவே தனியே பள்ளியில் சேர்ந்து படிப்பதற்கும் வேறு இடத்தில் அவர்கள் குடிபெயர்வதற்கு ஏற்ற வகையில் வீடு வழங்குவதற்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆவண செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அந்த குடும்பத்தினுடைய கோரிக்கை அதை நான் சொன்னேன்.